வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன். மருத நில உணர்வுகளை எழுதியவருடா நம்ம மருத மலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. அன்னக்காரி மக்கள் பாரி மல்லதானடா. கோவை மண்ணின் காவல் தெய்வம் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலின் பாரம்பரியமான தேர் திருவிழா தொன்று தொட்டு நடத்தி இம்மண்ணின் மரபுரிமை கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைமையில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. கோவை கோணியம்மன் கோவில் மாசி தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. கோவை நகரின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் கோணியம்மன் கோவிலில் மாசி தேர் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா பூச்சோடுதல் பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்கியது. தேரோட்டத்திற்கான கொடியேற்றம் பிப்ரவரி 25ஆம் நாள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மன் தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்வளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று பிற்பகல் 2 மணிக்கே தொடங்கியது. முன்னதாக தேரில் எழுந்தருவதற்காக கோவிலில் இருந்து அம்மன் புறப்படும் நிகழ்வு காலை 5 மணி அளவில் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வளித்தனர். மேலும் கோவை மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்களான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் நேற்று தடி போட்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கினர். கோவிலில் இருந்து புறப்பட்ட தேர் மாலை 5:40 மணிக்கு நிறைவே அடைந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர் மீது உப்பு வீசி வழிபட்டனர். ரெண்டு பேரும் போறாங்க, அவங்க வந்துருக்கோம்.
தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நடத்தும் ஆறாம் திருநாள் மண்டகப்படி தென்காசி, செங்கோட்டை மற்றும் கடையநல்லூர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு ஒருங்கிணைப்பாளராக தொழில்நுட்ப வல்லுநர் காங்கிரசின் டாக்டர் கே பி சங்கரகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுற்றுவட்டார அனைத்து ஊர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பெண்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமியை வழிபட்டனர். Thank you.
மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். லாங் டு பிரஸ் பெல் ஐக்கான். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன்.